கார் பள்ளத்தில் விழுந்துடுச்சு. யாரோட உதவியும் இல்லாம எந்த சேதமும் இல்லாம எப்படி கார் வழி எடுக்கிறது? ரெண்டு சூழ்நிலைகளை பார்க்கலாம். முதல் சூழ்நிலை, எந்த பக்கமா பள்ளம் இருக்குதோ அந்த பக்கமா ஸ்டீரிங் வீல திருப்பி ரிவர்ஸ் கியர் போடுங்க. 3500 ஆர்பிஎம் அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுங்க. சுலபமா வந்துடுச்சு. இதை நீங்க மறக்காம வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 30% பிரச்சனையை தாண்டிட்டீங்க. ரெண்டாவது முறையும் கத்துக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்ப நீங்க எவ்வளவுதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. டயர் இப்படியே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். காரணம், டயர் காத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. கயிறை கட்டி இழுக்கிற வண்டி ஏதாவது கூப்பிடணுமா? தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கயிறை எடுத்து முன்னாடி உள்ள டயர்ல இப்படி ரெண்டு வாட்டி சுத்துங்க. அப்புறம் இந்த கயிறை பின்பக்கமா இழுத்து இந்த மாதிரி டயரை சுத்தி இந்த ஹப்ல இறுக்கமா கட்டி முடிச்சு போடுங்க. இப்போ 2-wheel டிரைவ் 4-wheel டிரைவா மாறிடுச்சு. வாங்க இப்ப முயற்சி செஞ்சு பார்க்கலாம். 3-2-1 கோ. இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த ஸ்க்ரூஸ் டைட்டா இருக்கிறதுனால இல்ல, அதை எப்படி கழட்டுறதுன்னு நமக்கு தெரியாததுனால. முதல்ல டயரோட பின்பக்கம் வர மாதிரி ஸ்பேனரை போடுங்க. அப்புறம் அதுல ஏறு நின்று இப்படி அழுத்தினீங்கன்னா ஸ்க்ரூ லூஸ் ஆயிடும். அடுத்தது ஜாக். இதை எந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இந்த இடத்துல ஸ்பெஷலா ஜாக்க கரெக்டா பிளேஸ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். இதுதான் சரியான இடம். இந்த இடத்துல வச்சு நீங்க ஜாக்க மேல ஏத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டியை மேல தூக்க முடியும். இது எந்த விதத்திலயுமே வண்டியை சேதப்படுத்தாது. அடுத்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். இதை நீங்க சரியா செய்யலனா வண்டி ஓடிட்டு இருக்கப்போ டயர் கழண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயரோட ஒரு பக்கத்துல இந்த மாதிரி குழிவாகவும் இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி நேராகவும் இருக்கும். நீங்க ஃபிக்ஸ் பண்றப்ப எப்பவுமே நேரா இருக்கிற பக்கம் வெளியே வர மாதிரி பாத்துக்கோங்க. கார் டயர் ஒழுங்கா சுத்த மாட்டேங்குது, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன், இப்ப டயரை சுத்தி பாக்கலாம். பாருங்க, அது ஃப்ரீயாவே சுத்த மாட்டேங்குது. இதனால பெட்ரோல் கூட அதிகமா செலவாகும். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாக்கலாம். பாருங்க, இந்த டிஸ்க் ஒழுங்காவே சுத்த மாட்டேங்குது, என்ன காரணம் இப்ப பாக்கலாம். பாருங்க, இது ரொம்ப ட்ரையா இருக்கு, இதுவும் ட்ரையா இருக்கு. டயர் ஃப்ரீயா சுத்தாததுக்கு இதுதான் காரணம். இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியா சரி பண்ணிரலாம். இந்த மாதிரி லூப்ரிகன்ட்ஸ் கடையில ஈஸியா வாங்க கிடைக்கும். இந்த லூப்ரிகன்ட்ட நம்ம கலக்கின ரெண்டு போல்ட்லயுமே தடவி ஃபிக்ஸ் பண்ணிரலாம். இது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ டயரை ஃபிக்ஸ் பண்ணி பிரச்சனை சரியாயிடுச்சான்னு பார்க்கலாம். 3-2-1 கோ. பாருங்க, பிரச்சனை சரியாயிடுச்சு. கத்துக்கிட்டீங்களா? ஃபாலோ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்.